ஐ எம் சப்போர்ட்டிங் பிரியங்கா பிகாஸ் நான் விசாரிச்சு இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல. மணிமேகலை இந்த குக் வித் கோமாளி செட்டில் என்ன நினச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் சுனிதா குரேசி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் அங்கே இன்னும் நினச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை வந்து பிரியங்கா கிட்ட வந்து சாரி சொல்லணும் அப்படின்னு ஒரு தாக்கு வந்து இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த மேலே எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி குரேசி சொல்கிறாரு. அதாவது ப்ரொடக்ஷனோ இல்லை டீமோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை சாரி சொல்லி சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா சாரி சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பாருங்களேன். அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் முன்னாடி சாரி சொல்ல சொல்லி சொல்லல அப்படின்றாங்க. ஆனா சுனிதா என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் பிரியங்காவை மணிமேகலை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆக்சுவலா சாரி சொல்லி சொல்லல அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றது அக்னாலேஜ், இவங்க சொல்றது என்ன அப்படின்னா சாரி சொல்ல சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கலாம
போட்டு கொஞ்ச நாள் சொன்ன டெலிட் பண்ணிட்டாரு. ஸோ அது ஏன் டெலிட் பண்ணாங்கன்றதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதை கேளுங்களேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஸோ வாட் எவர் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன். அதாங்க அந்த கமெண்ட்டை போட்டீங்க உடனே டெலிட் பண்ணிட்டீங்க. அது ஏன் டெலிட் பண்ணீங்க அதை மொதல் சொல்லுங்க. போடும்பொழுது மணிமேகலை அதை அவங்க வந்து அதை லைக் பண்ணல. ரிப்ளை அதுக்கும் எதுவும் கிடையாது. ஏங்க நீங்கள் கமெண்ட் போடுறதுல ஓகே தான், ஆனால் போட்ட உடனே டெலிட் பண்ணிட்டீங்களே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பார்த்தாங்களா இல்லை பார்க்கலையா எதுவுமே தெரியாது. ஸோ அதுவும் இல்லாமல் அதை லைக் பண்ணல அவங்க ரிப்ளை பண்ணலன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீசன் ஒன்று நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா. நானும் மணிமேகலையும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டது கிடையாது. அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேரும் ஃபாலோவும் பண்ணிக்கல சரியா. இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணல அவங்க இவங்கள ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்கள் போட்ட கமெண்ட் அந்த கமெண்ட்டை மணிமேகலை அவ்வளோ குயிக்காக எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆகிருக்காது. பிகாஸ் எங்கள் ரெண்டு பேருக்கும் நம்பர் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஃபோன்லேயே பேசிப்போம். நம்பருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்றப்ப நீங்கள் வந்து மணிமேகலை அந்த மாதிரி வீடியோ போட்ட உடனே நீங்கள் அந்த ஸ்டோரி ஒன்று போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணி மணிமேகலை தான் இந்த மாதிரி ஸோ வந்து நீ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். இல்லையா நான் ஒரு கமெண்ட் போட்டேன் அந்த கமெண்ட் நீ வந்து ரிப்ளையும் பண்ணல நீ பார்க்கவும் இல்லை அதனால் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிக்கலாம். அது எதுவுமே இல்லை அதான் உங்களுக்கு நம்பர் இருக்குல்ல நம்பர் இருக்கும்போது நீ கால் பண்ணி தாராளமாக பேசிக்கலாமே தாராளமாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாமே ஏதாவது. ஏன்னா அது தேவைப்படலை இன்ஸ்டாவில் தான் அவங்களை நான் ரீச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஃபோன் இருக்கிறதுனால டெலிட் பண்ணால தான் வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. ஸோ நீங்கள் டெலிட் பண்ண முடியுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு தவறாலாம் பேசிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி பேசினாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக அவங்களை கால் பண்ணி பேசிக்கலான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். அந்த செட்டில் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரேசி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திவ்யா துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் வந்து எலிமினேட் ஆகிறாங்க. அவங்க ஆகும்போது பிரியங்கா எல்லாத்துலையும் இருக்கிறவங்க பற்றிலாம் வந்து கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கூட அப்படி இருந்தேன் அவங்க கூட இப்படி இருந்தேன் ஒரு ஃபேர்வல் மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பேசியிருக்கும்போது பிரியங்காவை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ பிரியங்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நானும் வந்து திவ்யாவை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்காகவும் அதுக்கு வந்து மணிமேகலை வந்து இல்லை அதெல்லாம் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்களும் ஆல்ரெடி ஆங்கர் மாதிரி வெளியே வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் அதுவும் பேச வேணாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி கேரவன் போயிட்டாங்க. ஸோ அவங்க கேரவன் போனதுக்கப்புறம் ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அவங்க மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் போல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷூட் வரும்போது அந்த ஷூட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றும் சாரி கேட்க சொல்லி சொல்றாங்களா இல்லை சாரி கேட்க சொல்லியும் தெரியல ஆனால் அக்னாலஜி பண்ணிட்டு அது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மணிமேகல் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்னாலஜி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மணிமேகல் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இது நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க குரேசி அவர்கள் சொல்றாங்க. மணி சொல்லியிருக்க வேணா தனியாக வந்து பிரியங்கா கூப்பிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ ஆங்கரிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனிச்சுனால ஸோ மணிமேகல் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ பிரியங்கா தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே அவர் திரும்பவும் குரேசி அவர் என்ன சொல்கிறாருன்னு இப்போ பாருங்களேன். இப்போ பிரியங்கா போய் தனியாக பேசினா கூட அவங்க வேற ஏதாவது கூட ஒன்று சொல்லலாம் இந்த மாதிரி தனியாக வந்து என்னை மிரட்டினாங்க. அது எப்படிங்க தனியாக போய் பேசின உடனே மிரட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அதாவது எந்த ஒரு விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது எவிடன்ஸ் இல்லாமலாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ
நீங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னா கண்டிப்பா வந்து ரெக்கார்டிங் ஷூட் ஆயிருக்கும். சோ அப்படின்றப்ப அதை வந்து இதை வந்து ஃபுட்டேஜ் மாதிரி காட்டினா மட்டும் தான் நம்ம மக்களுக்கு புரியும். சோ அதை நீங்க காட்டணும் அவசியம் இல்லை, ஆனா இருந்தாலுமே அதை காட்டினா மட்டும் தான் கிளியரா உண்மையாக என்ன நினைச்சுன்னு தெரியும். ஆனா நீங்க அதை எதுவும் காட்டாம சோ ஒரு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு வீடியோ போடும்போது மணிமேகலையா இல்ல பிரியங்காவா இங்க யார் நல்லவங்க எப்படி யார் கேட்டவங்களா அதை டிசைட் பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் பார்க்கும்போது சோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அதுக்காகவே ஒரு ஏதாவது ஒரு ஃபுட்டேஜோ இல்ல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டா மட்டும் தான் உங்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். பிரியங்கா நீங்க யாருமே பேச விட மாட்டீங்க பாத்தீங்களா, லாஸ்ட் டைம் நான் உங்களே பேச உள்ள. சோ நம்ம ஜாலியா போயிடலாம், அக்னாலஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சோ இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து பண்ணல, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரியங்காவும் மணிமேகலையும் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அதாவது இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எனிவே இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோ ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க. சோ ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் அவங்க வந்து அதை பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்றாங்க. சோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரியங்காவோ இல்ல மணிமேகலையோ உண்மையிலுமே அங்க என்ன நினைச்சுன்னு ஒரு மியூச்சுவலா பேசி மக்களுக்கு புரியப்படுத்த மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடியும் நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரேசி அப்புறம் சுனிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்க. சோ இவங்க வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இவங்களுக்கு பிரியங்கா சப்போர்ட் பண்றாங்களா மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா காமனான விஷயம், எல்லா இடத்துலயுமே நடக்கூடிய விஷயம் தான். அதாவது இப்ப நம்ம ஒரு கார்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சோ நமக்கு ஒரு வேலை அதிகமா கொடுக்கும்போது அவங்க மட்டும் அந்த மாதிரி வேலை செய்யறாங்களா நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சு முன்னாடி வருவாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்தாங்களா வழியன்றதை தாண்டி சோ இந்த விஷயம் வந்து நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க மக்கள். ஏன்னா குக் வித் கோமாளி ஷோ ரொம்ப லைக் பண்ணி பாத்துருக்காங்க. சோ உண்மையா என்ன நடந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜோ இல்ல ஏதாவது ப்ரொடக்ஷன் டீம் யாராவது வந்து பாத்தீங்கன்னா வெளியே விட்டா மட்டும் தான் ஒரு கிளியரான விஷயம் தெரியும். சோ அது வரைக்கும் இந்த விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஏதாவது போயிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்கறேன், மணிமேகலை கரெக்டா இல்ல குரேசி சொன்னது கரெக்டா இல்ல வந்து சுனிதா சொன்னது கரெக்டா இல்ல பிரியங்கா ஏன் வந்து வீடியோ போடாம இருக்காங்க? சோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மள இது வரைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற ஒரே வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.